அடுத்த பகுதியாக இந்த கெட்சமெனேன் என்கிற தலைப்பு தான் கொடுத்துருக்குறேன். கெட்சமெனேன்ங்கிறது நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்ப, கெட்சமெனே தோட்டத்துல ஆண்டவருடைய ஜெபம் என்கிற பகுதி தான். இதை நம்ம மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்துல 36-46 வசனத்திலையும் மார்க் 14வது அதிகாரத்துல 32-42 வசனங்களையும் லூக்கா 22வது அதிகாரம் 40-46வது வசனப்பதில இந்த கெட்சமெனேன் தோட்டத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத அங்க சொல்லப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். இப்போ இந்த கெட்சமெனேன்ங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா இந்த கெட்சமெனேன்ங்கிற வார்த்தை நம்ம எல்லா இடத்துலயுமே பயன்படுத்தப்படுது. ஏன்னா கர்த்தர் வந்து எத்தனையோ இடம் இருக்கும்போது ஏன் அந்த கெட்சமெனேன்ங்கிற இடத்துக்கு அவர் போகணும் ங்கிறத நான் வந்து நிதானிக்கும் போது ரொம்ப அருமையான ஒரு பகுதி நான் அதுல இருந்து என்ன சொல்றது புரிந்து கொண்டேன். ஒரு 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 காரியத்தை ஆண்டவர் வந்து சீஷர்களுக்கு வந்து ஒரு இடத்தை தெரிவு செய்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு ஓமி அவர் தெரிவு செஞ்சு அவர்களோட பேசுவாருன்னா அதுல ஒரு ஒரு சத்தியம் அங்க மறைஞ்சிருக்கும். ஒரு சத்தியத்தை வச்சுதான் அந்த இடத்த அவர் பேசுவார். அதே மாதிரி இந்த கெட்சமெனேயில போய் தான் அவர் ஜெபிக்க வேண்டும் என்கிறது வந்து ஏன் வந்து அவர் தெரிவு செஞ்சாரு, ஏன் அந்த கெட்சமெனேயில வந்து அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டது அப்படின்னு நம்ம அதை பாக்குறோம். அப்ப ஏன் அந்த அந்த நிலையை கொண்டு போய் ஏன் அந்த கெட்சமெனேயில வைத்தார், எத்தனை இடம் இருக்கேன் அவர் தேவாலயத்துக்கு போயிருக்கலாம் இல்லையா. இப்ப எல்லாருமே நம்ம வந்து சிந்திக்கும் போதோ நமக்கு பழைய ஏற்பாடு சரி இன்னைக்கு இருக்கிற நாமளும் சரி ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் வந்தா ஜெப ஆலயத்துல போய் நம்ம என்ன செய்வோம், அதை வந்து கொட்டி தீர்ப்போம். ஏன்னா அந்த இடம் தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் அங்கிற ஃபீல் நிறைய பேருக்கு வரும். ஆனா இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போகல, ஆனா கெட்சமெனேன் என்கிற ஒரு இடத்துல போயிட்டு தான் இந்த காரியமே நடக்குது. யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திச்சிருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இந்த கெட்சமெனேன் என்கிறது வந்து என்னண்டா எண்ணெய் ஆலை, அதாவது இந்த ஒலிவ எண்ணெய் எடுக்கக்கூடியதான ஒரு இடம் தான் அந்த கெட்சமெனேன். அதாவது எருசலேமில் இருக்கிற ஒரு ஒலிவ மலையின் அடியில இது காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஒரு தோட்டம் கெட்சமெனேன், ஒலிவ தோட்டம், அதுல வந்து ஆலையும் இருக்கு. அதாவது இந்த ஒலிவ எண்ணெய எடுக்கக்கூடிய ஆலை, அதனாலதான் இதுக்கு கெட்சமெனேன் அப்படிங்கிற அந்த இடத்தை அந்த இடத்தை வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம சொல்லுவோமே மில்லடி அப்படின்னு சொல்லுவோம் இடம் தான். இப்ப நம்ம சில இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில இலங்கையில பாத்தீங்கன்னா தோட்டம் நிறைய தோட்டம் நமக்கு இருக்கும். அப்ப 8 ஏக்கர் 9 ஏக்கர் தோட்டம் ஒரு தென்னந்தோட்டம்னு வச்சுக்கோங்களேன் சொன்ன சொல்லுவாங்க என்னடா அந்த அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அதாவது இந்த தண்ணி மோட்டர் மிஷின் போட்டிருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மிஷின் அடி கிட்ட போங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா எங்களுக்கு புரியும் என்னன்னா அந்த மிஷின் இருக்கிற இடத்தை தான் இந்த மிஷின் அடி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அந்த ஒலிவ மர தோட்டத்துல வந்து இந்த கெட்சமெனேன்ங்கிறது அந்த ஆலை இருக்கிற இடத்த சொல்றதுதான் இந்த கெட்சமெனேன்ங்கிற அந்த அந்த பதம் ஆலைய சொல்லப்படுற இடம் தான். இப்போ நம்ம எல்லாருமே எப்படி எண்ணெய் எடுக்கிறதுங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். இதுல நிறைய பேர் நீங்க இஸ்ரவேலுக்கு வர போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வந்திருக்கீங்க. ஒலிவ மரம் எப்படி இருக்கும், ஒலிவ காய் எப்படி இருக்கும், இந்த இடமெல்லாம் நீங்க சுத்தி பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தும் உங்களுக்கு சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு இலகுவா புரியும். இப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த ஒலிவ காய்களை கொண்டு வந்து செக்குல போடுவாங்க. தமிழ்ல அந்த ஆலைங்கிறதுக்கு செக்கு. இப்ப நம்ம எல்லாம் செக்கு எண்ணெய் எடுக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த செக்குங்கிற அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஒலிவ காய்களை கொண்டு வந்து அங்க போட்டோன்னே அது குத்து குத்துன்னா குத்தும். எப்படி ஒரு உரல்ல உலக்கையில போட்டு அந்த குத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி குத்துறது இல்லைன்னா செக்குல போட்டு ஆட்டுறோம்னா ஒரு கல்லோட ஒரு இடவுக்குள்ள வந்து இந்த காய்களை போட்டு இன்னொரு கல்லெல்லாம் ஆட்டுறது. இப்ப நம்ம ஏதாவது தோசைக்கு மாவு அரைக்கிறது உளுந்துக்கு மாவு அரைக்கிற இந்த ஆட்டுக்கல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போட்டு சுத்த 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 என்ன செய்யணும்னா நசுங்கி 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 அது அது தூளா மாவு ஆயிரும். அப்படி அந்த மாதிரி ஒலிவ காய போட்டு நசுக்கி 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 அதுல இருக்கிற எண்ணெய வெளியே எடுக்கிற இடம் தான் இந்த கெட்சமெனேன். ஒலிவ காய்களை கொண்டு போட்டு எடுக்கிறது. அப்போ இங்க இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை நமக்கு மறைத்து காண்பிக்கிறாரு. அதுல ஒரு நிலைய காண்பிக்கிறாரு என்னன்னா எப்படி அந்த ஒலிவ காய் அங்க வந்து நசுக்கப்படுகிற பொழுது எண்ணெய் வெளியே வருது இல்லையா, அதே போலதான்
இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணம். அவர் சொல்றாரு இல்லையா, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான ஒரு நிலைக்குள்ள நிக்குது. அந்த தன்னுடைய ஆத்மா அடைய போகிற வருத்தம், ஆத்மால வரப்போகிறவருக்கான அந்த பாடுகள், இந்த குறிச்சி தான் அங்க சொல்றாரு. எப்படி அந்த ஒளிவ காய் அங்க நசுக்கப்படுகிற பொழுது எண்ணெய் புறப்படுமோ, அவருடைய மரணத்திலும் அவருடைய பாடிலும் இருந்துதான் நமக்கு வேறொரு காரியம் வருது. இப்போ ஒலிவ காயை போட்டு அந்த ஒலிவ எண்ணெயை எடுத்து என்ன செய்வாங்க, சுகத்துக்கு அந்த எண்ணெய பூசுறாங்க, சாப்பாட்டுக்கு எடுக்கிறாங்க, அபிஷேகத்துக்கு என்னென்னத்துக்கெல்லாம் அந்த எண்ணெய் பயன்படுத்தப்படுதுன்னா அநேக நன்மைகளை நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த கெட்சமனேல போய் அந்த பாடு, அவரை வந்து முன்கூட்டியே அதை வந்து அவர் ஃபீல் பண்றாரு அந்த இதை. அப்படி அவருடைய பாடின் மூலம் அதனால வர பலன் நமக்கு எண்ணில் அடங்காதவைகள். அந்த எண்ணெய் புறப்படுகிறதுங்கிறது அந்த அவருடைய மரணத்துக்கு அப்புறம் தான் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்க போறாரு. அந்த பரிசுத்த ஆவி நமக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம அடைய போகிறதான காரியங்கள் எண்ணில் அடங்காத காரியங்களா தான் இருக்கு. அதுதான் அங்க அந்த கெட்சமனேங்கிற இடத்துல நம்ம பாக்குற காரியம். இப்ப எப்படி அந்த ஒலிவ காய் அந்த செக்கில போய் நசுக்கப்படுது, அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. அந்த நசுக்கப்படுவதை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி நசுக்கப்பட்டார். என்ன சொல்றது, ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்து ஆயிடுச்சு எல்லாமே. என்ன சொல்றோம், அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அப்படி அவருடைய சரீரத்தில் இருந்த ரத்தம் அப்படி எப்படி நசுக்கப்பட்ட அந்த ஒளிவ காயில இருந்து அப்படி அந்த எண்ணெய் எவ்வளவுத்துக்கு நசுக்கப்பட்ட அந்த எண்ணெயை எடுக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு அந்த செக்கு நசுக்கும். அந்த மாதிரி ஒரு வேதனை, அந்த மாதிரியான பாடு, அந்த மாதிரியான ஒரு ஆக்கினை அவர் நமக்காக அடைந்தார். அந்த நிலைய அதை விவரிக்கிறதுக்காக தான் அந்த கெட்சமனேன் என்கிற அந்த ஆலை என்கிற ஒரு இடத்துக்கே பிதாக கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவ அந்த நிலையில வைக்கிறதாக நான் தியானிக்கிறேன். அடுத்தது 36வது வசனத்தை நாம் பார்த்தோம்னா, அப்பொழுது இயேசு அவர்களோட கெட்சமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் இங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவு நீங்க இங்கே உட்கார்ந்து இருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரனாக இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அதாவது யோவானையும் யாக்கோபையும் பேதுருவையும் அவர் கூட்டிட்டு போற, ஏன்னா இந்த மூன்று சீஷர்கள், ஏன்னா அவரோட 12 சீஷர்கள் இருந்தாங்க. இந்த 12 பேர்ல இந்த 3 பேரை வந்து கர்த்தர் அழைச்சிட்டு போறாரு. அதே மாதிரி நீங்க மறுரூபம் மலையிலையும் பாத்தீங்கன்னா அவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த 12 பேருக்குள்ளயும் சில விசேஷித்த ஆத்மாக்களா இருக்கு. எப்படின்னா, சத்தியத்தை தேட, சத்தியத்தின் மேலோட தாகம், அவர் மீது இருக்கிற அன்பு, இதெல்லாம் கர்த்தர் உணர்றார். ஏன்னா இவங்க தான் பிற்காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சபைக்கு தூணா இருப்பாங்க இந்த 3 பேர் தான். அப்போ கர்த்தர் பாத்தீங்கன்னா எங்களுடைய மன விருப்பத்தை அறிந்து, எங்களோட ஈடுபாடு, எங்களோட தேடலை அறிந்து எங்களுக்கு உதவி செய்கிறாரு. இப்ப நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் வெளிப்பாட கொடுக்கலன்னா, அவர்களுக்கு தேடுவதற்கு மனதில்லை. நம்ம எப்போ எங்களை சரண்டர் பண்ணிட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே, எங்களுக்கு இந்த வெளிப்படுத்துங்க ஆவியானவரே நம்ம கேட்கும் போது கேட்கிற எவனும் தான் பெற்றுக்கொள்றான். ஆகவே இந்த 3 சீஷர்களுடைய நிலையையும் கர்த்தர் நன்றாய் அறிந்திருந்தார். அறிந்து என்ன செய்றாரு, பிற்காலத்துல சபைக்கு தூணா இருக்க போறீங்கடா, எனக்காக நீ என்னென்ன பாடலாம் பட போறீங்கன்னு சொல்லி அந்த விசேஷித்த 3 ஆத்மாக்களை மட்டும் கூட்டிட்டு போய் சொல்றாரு, நீங்க உட்கார்ந்துருங்க, நான் போயிட்டு அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. இங்க எனக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வின்னா, இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருமே தேவன் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். இப்படி இருக்க இயேசு கிறிஸ்து தேவனாயிருக்க அவருக்கு எதுக்கு ஜெபம், எல்லாம் அறிந்தவர். சீஷரோட என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும், சீஷருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், எல்லாம் தெரியும் அவருக்கு. அப்புறம் எதுக்கு அவருக்கு ஜெபம், தனக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதையும் தெரிஞ்சிருக்கிறார். எல்லாம் அறிந்தவரா இருக்கிற அவருக்கு எதுக்கு ஜெபம், இந்த ஜெபம் என்கிற நிலை எதுக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது இந்த வார்த்தைக்கான சத்தியம் புரியாததுனாலதான் இன்றைக்கும் அநேகம் பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மறுக்கிறார்கள். ஏனென்றா
அப்ப அவரு நீங்க தேவன் என்று சொன்னீங்கடா, அவரு போய் யார்கிட்ட ஜெபம் பண்ணாரு? அப்ப அவர் கடவுள் இல்ல அப்படின்லாம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், சத்தியத்தை அறிகிறவர்களுக்கு மட்டும்தான். இந்த விதண்டாவாதத்துக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த என்னுடைய பதில் ஒத்து போகாது. காரணம் என்னன்னு சொன்னா, சிலருக்கு ஜெபத்தின் மேல நம்பிக்கை இருக்கு. இயேசு கிறிஸ்து எந்த அளவு விசுவாசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஜெபத்தின் மேல அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் ஜெபத்தை குறை சொல்ல வரல, ஆனா இங்கே வந்து ஆண்டவர் வந்து இந்த ஜெபம் பண்ற காரியம் வந்து எதுக்கு காண்பிக்கிறாருன்னா, நமக்காகத்தான் காண்பிக்கிறாரு. அவருக்கு என்ன பாடு அடைய போறாரு, அவர் மறிக்க போறாரு, உயிர்த்தள போறாரு, சீசர்களுக்கு என்ன நடக்க போறது முழுதும் அவருக்கு தெரியும். எதுக்கு ஜெபம் பண்ண போறாரு அப்படின்னா, நமக்கு காட்டுறாரு. நமக்கு எதை காட்டுறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பிதாவினுடைய சித்தம் இல்லாம நடக்காது. ஒருவேளை நமக்கு சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், அவரிடத்துல எங்களை சரண்டர் பண்ற ஒரு நிலையத்தான் இங்க காட்டுறாரு. ஜபம்ங்கிறது வந்து அதைத்தான் காட்டுறாரு. ஏன்னா அவரு போய் ஜெபிச்சு அவங்க ஒன்றும் மாற போறது இல்லை, எதையும் அவர் மாத்த போறதும் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியுதான் நடக்க போகுது. அப்ப என்ன ஜபம்னா, இன்னும் அவரை பிதாவினுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் அதுதான் இங்க காட்டப்படுகிற நிலையாக இருக்கிறது. ஆனா இத அவர்களால புரிந்து கொள்ள முடியல. யாரு கூட இருக்கிற அந்த மூன்று சீஷர்களால என்ன செய்றாங்க, அவங்களோட நிலைமை வேற மாதிரி இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கு, நீங்க இங்க தங்கி என்னோட விழித்திருங்க. என்னத்த விழித்திருங்கன்னு சொன்னாரு, நித்திரை ஓலாவிருங்கன்னு சொல்ல வரல. ஏன்னா இங்க தூங்கிடுவாங்க அவங்க. நிறைய பேர் இதான் சொல்லுவாங்க, மாம்சம் பலவீனமானது. என்ன மாம்சம் அண்டா, என்ன ஆவியண்டா, என்ன தெரியும். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுற நிலை தெரியாம சும்மா சொல்றது. ஆனா இங்க சொல்றது இயேசு கிறிஸ்து விழித்திருங்கன்னு சொல்றது என்னண்டா, என்ன வந்து கொண்டு போக போறாங்க, அந்த நேரம் வந்து விட்டது, அந்த நேரத்துல நீங்க தாங்க மாட்டீங்கப்பா, என்ன கொண்டு போனாங்கண்டா. அதனால நீங்க தகப்பனோட உறவிலிருந்து பலன் அடையுங்க. நானும் போய் என்ன வந்து சரண்டர் பண்ணி நான் பிதாட சித்தத்துக்கு விட்டு கொடுக்குறேன். இந்த சூழ்நிலை எல்லாம் நீங்க வந்து தாங்கணும், சகிக்கணும். அதுக்கு பரமபிதாவை சார்ந்து கொள்ளுங்க. நீங்க இங்க இருங்க, நான் போ அங்க போறேன்னு சொல்லி பிதாவுக்கும் நமக்குமான ஒரு தனிப்பட்ட உறவை கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம எல்லாம் என்ன செய்வோம் தெரியுமா, நமக்கு ஒரு பிரச்சனைண்டா எல்லாம் ஒன்னா கொடுங்க ஜெபம் பண்ணுவோம், வாங்க வாங்கன்னு ஒன்னா கூடித்தான் ஜெபம் பண்ணுவோம். இங்க இயேசு கிறிஸ்தியா இவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணல, நீங்க தனியா இருங்கப்பா, நான் தனியா போய் ஜெபம் பண்றேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. வா, என்னை வந்து கொண்டு போறாங்க, வாங்க நீங்க எல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் தைரியம் வரட்டும் அப்படியா சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் இந்த கேள்வியில நான் கேட்டோன்னே சில கோபம் வருது, ஏன் நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்கன்னு. இல்லைங்க, இப்படி கேட்டாதான் உங்களுக்கு புரியும், நீங்க அப்பதான் சிந்திப்பீங்க. நம்ம செய்யறதுக்கும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த மொடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் எப்படி கற்றுக் கொடுத்தாரு, நமக்கு நம்மைக்கு கற்றுக் கொடுக்குறவங்களும் சரி, நாமளும் கூட எப்படி கற்றுக் கொடுக்குறோங்கிறத பாருங்க. என்ன சொல்லி கொடுக்குறாரு, நீங்க இங்க இருங்கப்பா, நான் போறேன் அங்கன்னு தள்ளி போறாரு. ஏ இயேசுவே, நீ எங்க கூட இருந்து ஜெபிக்க வேண்டியதுதானே, எதுக்கு நீ தனியா ஜெபம் பண்ண போற? கேட்டிருக்கோனோ பேதரும், கேட்கல, கேட்டிருந்தா சொல்லி கொடுத்துருப்பாருப்பா. தகப்பனுக்கு எனக்குமான உறவு தனிப்பட்ட உறவு இருக்கணும். கூடி ஜபிக்கிறது மட்டும் கிடையாது, தனிப்பட்ட உறவு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில தனி ஜபம்ங்கிறது கிடையாது, நிறைய பேர் தனிய தகப்பனோட உறவாடுறதுங்கிறது கிடையாது. ஓடியாந்து ஓடியாந்து கூடி ஜபிக்கத்தான் ஓடிடுறாங்க. ப்ரேயர்ல நிறைய பேருடைய ப்ரேயர் வாழ்க்கையே இந்த ப்ரேயரோட தான் நிக்குது. இது போதாது, உங்களுக்கும் தகப்பனுக்குமான தனி உறவு இருக்க வேண்டும். நீங்க அவரோட பேசணும், அவர் உங்களோட பேசணும். இங்க வந்து கூடி ஜெபிக்கிறோம்ங்கிற திருப்திய நீங்க அடைஞ்சிடாதீங்க. உங்களோட அவர் பேசுற தனி அனுபவம் இருக்கணும், தனிப்பட்ட ஜெபம் இருக்கணும். உங்க பாரத்தில சொன்னா தனி ஜெபம்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அத நமக்கு அவர் காட்டி கொடுக்குறாரு. நீங்க சீஷரோட சொல்றாருப்பா, நீங்களும் நடக்க போற சூழ்நிலை சகிக்கிறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி தனக்கும் தகப்பனுக்குமான உறவை அவர் காட்டுறாரு. எதுக்கு காட்டுறாருன்னா, நமக்காக காட்டுறாரு. அவருக்கு ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது, ஆனாலும் அவருடைய சீஷர்களுக்கு அன்னைக்கு மாதிரியா காட்டி கொடுத்தாரு. அவருடைய சீஷர்கள் எழுதின நிருபங்கள்ல இருந்து நம்ம மாதிரியா கற்றுக்கொள்றோம். அடுத்தது, இப்ப அவர் ஆண்டவர் தானே, தன்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இந்த நிலையை எப்படி தியானிக்கிறது அப்படின்னா,
இந்த இடத்துல நாங்க ரெண்டு நிலையிலும் தியானிக்கணும், அவருடைய தெய்வீகத்தின் நிலையிலையும் தியானிக்கணும், அவருடைய மனுஷீகத்தின் நிலையிலையும் தியானிக்கணும். ஏண்டா அவர் மனுஷீகத்துல சரீரத்துல இருக்கும் போது அடிச்சா அவருக்கும் வலிக்கும். அப்ப அந்த சரீரத்துல படப்போகிற பாடுகளையும் குறித்து அவர் துக்கம் கொண்ட சொல்றாரு. அதே நேரத்துல ஆத்மா என்கிற நிலையில அவரை பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த பாவத்தின் நிமித்தம் பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவுல ஒரு துண்டிப்பு வரப்போகுது. அந்த துண்டிப்பை நினைச்சு அவரு அவ்வளவு வேதனைப்படுறாரு. பிதாவோட இருக்கிற அந்த ஐக்கியத்துல இருந்து நான் பிரிய போகிறேன். அந்த பிரிய போகிற அந்த பிரிவு என்ன, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறதான பிரிவு அவருக்கும் வந்தது. நம்ம மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்துல என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற 27 சாரி, அந்த என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிறதுக்கான அந்த நிலைய இங்க நினைக்கிறாரு. கெட்சமை நிலையில நினைச்சிட்டாரு, நான் வந்து அப்பான்னு கூப்பிட முடியாது, தேவனண்டு கூப்பிடுற நிலைக்கு நான் ஆளாக போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆத்மாவிலே அதை நினைத்து நடக்க போற நினைச்சுதான் அவர் கேக்குறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி தான் அவர் சாகணும், அவருடைய ஜீவனை நமக்காக அவர் கொடுக்கணும், அந்த ஜீவனிலிருந்து நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தேவ திட்டம். இதை நம்ம வசனத்திலிருந்து எல்லா இடத்துலையும் எனக்கு எடுத்து காட்ட முடியும். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இது நியமிக்கப்பட்ட காரியம்ங்கிறத காட்ட முடியும். இந்த வெளிப்படுத்தல் 13 பார்க்க, உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அண்டு 1 பேதுரு 1:19 பாக்குறோம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலேயே நம்ம மீட்கப்பட வேண்டும்ங்கிறது இதுதான். ஏதேன் தோட்டத்துல அங்க ஒரு மிருகம் அடிக்கப்பட்ட நிழல் அங்க காட்டப்பட்டது. அப்ப இப்படித்தான் இவருடைய நிலை நடக்க போகிறதுங்கிறது இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு போயிட்டு இந்த பாத்திரம் என்னை நீ விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அது என்னுடைய சித்தத்தின்படி இல்ல உங்களோட சித்தத்தின்படி என்று கேட்டார் அப்படின்னா, அவர் படகுற பாட்டையோ அவருடைய மரணத்தை குறிச்சோ இல்ல, பிதாவுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற உறவிலே வரப்போகிறதான துண்டிப்பு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்தையும் அவர் தன்மேலே சுமந்து கொள்ளும் பொழுது பாவத்தை காணாத சுத்த கண்ணராய் இருக்கிற அந்த தெய்வத்துவத்தை அவர் பார்க்க முடியாது. யாரும் பார்க்க முடியாது, பாவத்துல இருக்கிற மனிதன் பார்க்க முடியாது. என்ன சொல்றாரு சங்கீதம் 73:1 சொல்றாரு, சுத்த இருதயம் உள்ளவர்கள் அவர்களுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறாராம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப இந்த நிலையில அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, பாவத்தின் நிமித்தம் வரப்போகிற அந்த பிதாவுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற உறவில இருந்து வரக்கூடிய அந்த துண்டிப்பை நினைத்து தான் என்ன சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு. நம்ம ஏசாயாவில பாக்குறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை, ஏசாயா 53 பாக்குறோம், ஏசாயா 40 பாக்குறோம். இதுல எல்லாமே இயேசு கிறிஸ்து எப்படியாக அடிக்கப்பட வேண்டும்ங்கிறத தீர்க்க தரிசனத்திலேயே முன்கூட்டியே சொல்லப்பட்ட காரியம் நிறைவேற வேணும்ங்கிறது அவரும் அறிந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவும் அறிந்திருக்கிறார், இப்படித்தான் நடக்க போகுதுண்டு. ஆனா பிதாவை விட்டு பிரிகிறதுங்கிறது நரகத்துக்கு சமனான வாழ்வு. இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட இப்போ இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்வு நரக வாழ்வு தான். ஆனா நிறைய பேர் இயேசு கிறிஸ்து வைத்து கொண்டு எங்களுக்கு இயேசு இருக்கிறாரு கிறிஸ்து இருக்கிறாரு சொல்லியும் உலகத்துல வேதனையும் வருத்தமும் துன்பமுமான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உள்ளூரை செண்டு போய் பார்த்தோம்னு சொன்னா தெரியும். நாங்க என்ன சொல்றோன்னா, வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு வேறொரு வாழ்க்கையை தெரிஞ்சடிச்சு நாங்க வாழ்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க பாவத்தின் நிமித்தம் வந்த விளைவு அது எவ்வளவு பெரிய பலன், அந்த பாவத்துக்கான பலன் அது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத அவர் உணர்ந்ததுனாலதான் கேக்குறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஏன்னா அவ்வளவு பெரிய தண்டனையே மூலம் அவர் பிதாவை பிரிய போகிறாரு அப்படின்னு சொல்லி, இப்படி நம்ம அவருடைய தெய்வீகத்திலையும் அவருடைய மனுஷீகத்திலையும் இருந்து இந்த நிலையை நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தது 30-40 வசனம், பின்பு அவர்
சீஷர்களிடத்திலே வந்து அவர்கள் எத்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னுடைய விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள். இந்த வசனத்தை நிறைய பேர் எடுத்து கையாளுவாங்க. அதாவது ஆண்டவர் சொன்னது விழித்திருங்கள் அப்படின்னுடைய நம்மால் என்னடா கண்மொழிச்சு இருக்கிறது அப்படின்றதான் இந்த ராவளிப்பு கூட்டம் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கெல்லாம் மெயினான வசனமா இருக்கிற இந்த வசனம் தான். கர்த்தர் விழிச்சிருந்து ஜெபம் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை எடுத்து காண்பிப்பாங்க. அவர் விழித்திருங்கள்னு சொன்னது கண்மொழிச்சுட்டு இருந்து ஜெபம் பண்றது சொல்லல. இப்ப வரப்போகிற நாடு எல்லாம் மூத்தம் என்ன நடக்க போகுதுன்னா, நானும் கூட விட்டு பிரிய போகிறேன், நீங்க எல்லாம் என்ன நம்பிட்டு இருந்தீங்க, என்னையே கொண்டு போறானுங்க. இந்த நேரத்துல எப்படி மெய்ப்பனை விட்டும் பொழுது ஆடுகள் சிதறடிக்கப்படுமோ அந்த மாதிரி நிலை வரப்போகுது. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் சகித்து பொறுத்திருக்கிறதுக்காகத்தான் அங்க அவர் சொன்னாரு, விழித்திருங்கப்பா, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருங்க, தைரியமா இருங்க, நான் இப்ப இந்த நாள்ல போயிருவேன். உங்கள் துக்கம் இப்ப துக்கமா இருக்குண்ணா, நான் பிடிபட்டு போறது இந்த மரணம் இந்த இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், துக்கமா இருக்கும், அவங்களோட துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்போ நான் மறுபடி சத்தியாவியானவராக தேற்றவளனாக வரும்போது மாறும். இதையெல்லாம் அறிந்து விழித்திருங்கன்னா நீங்க அதுலயே விசுவாசமா இருங்க. அவரு நம்மளை விட்டு போனாலும் வந்துருவாரு, நம்மளை வந்து கைவிட மாட்டாரு சொன்னார் இல்லையா. நான் உங்களுடைய தனியே இருக்க விடேன் சொன்னார் இல்லையா. அதெல்லாம் நினைவு வச்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் நமக்கு இங்க மத்தேயு சுவிசேஷத்துல இல்ல, ஆனா யோவான் சுவிசேஷத்துல கிளியரா சொல்லுவாரு, நான் உங்களை தனியே இருக்க விட மாட்டேன், நான் போயிட்டு நான் வருவேன், வந்து உங்களை கூட்டிட்டு போவேன், எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நினைவு வச்சுக்கடுங்க. அதாவது யோவான் 17வது அதிகாரம் ஃபுல்லா அந்த உபதேசம் தான் சொல்றாரு. சீஷர்களுக்காக ஜெபம் பண்றதும் அவங்கள தேற்றுறதுக்கான வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் நினைவுல வச்சுக்கொள்ளுங்க, நினைவுல வச்சு ஆயத்தமா இருங்க, ரெடியா இருங்கிறத நாங்க சொன்ன அந்த விழித்திருங்கிறதுக்கான அர்த்தம். இவனுங்க அதெல்லாம் சிந்திக்க கிடையாது, அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. சொல்றாரு தூங்கிட்டு இருக்கும்போது கேக்குதா, ஒரு மணி நேரமாவது நீங்க விழித்திருக்க கூடாதாண்ட நம்மாடு ஜெபம் பண்ணி நினைச்சிட்டாங்க, ஜெபம் பண்றதா அப்படின்னு தான். சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஜெபம், குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத பாக்குறோம். ஆனா ஜெபத்துக்கும் 41வது வசனத்துக்கு சம்பந்தம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அது ஜெபத்தை தான் சொல்றாரா இல்ல என்னத்தை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது. இப்போ மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஜெபத்துக்கும் என்ன தொடர்பு, இந்த கேள்வி எங்களுக்கு வரணும். வரும்போது என்ன சொல்றாருன்னா, இங்க ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது வந்து இந்த ஒரு மணி நேரம் ஜெபத்தை சொல்லல, அவரோட நம்ம ஆவியானவருடைய கலக்கப்பட்டவர்களாக இருந்து சத்தியத்தை அறிந்துகிற அறிவுக்குள்ள வரும் பொழுது இந்த உலகம் எங்களை எப்படி பகைக்கும், உலகத்திலிருந்து எங்களுக்கு எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரும், எப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் சந்திப்போம் என்கிறது எல்லாமே அறிந்திருந்தால்தான் அதை ஜெயிக்க முடியும். அதுதான் நீங்க சொல்ற சத்தியம். இப்ப நீங்க ஜெபம் பண்றதுனால நீங்க எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியுமா அப்படின்னா, அப்படித்தான் எங்களுக்கு கிறிஸ்தவம் சொல்லி கொடுத்து வளர்த்துருச்சு. நம்ம இன்றைக்கு ஜெபம் பண்ற ஜெப உண்ணப்பத்தை நாங்கள் திருப்பி பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறோம். இன்றைக்கும் குடும்பத்துல போராட்டம் பிரச்சனை, திருப்பி நாங்கள் அந்த விண்ணப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனா இந்த விண்ணப்பத்தின்படி அல்லது இந்த வசனத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா, நாங்கள் ஒரு தடவை ஜெபிக்கிற ஜெபம் திருப்பி நாங்கள் ஜெபிக்க கூடாது. ஏன்னா அந்த ஜெப கேட்கப்பட்டிருக்கணும், இல்லைன்னா அந்த பிரச்சனை மாத்தப்பட்டிருக்கணும், இல்லைன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது. ஆனா எங்களை வந்து தப்பான நிலையில வழிகாட்டி கொடுத்ததுனால நாங்கள் கொடுத்த விண்ணப்பத்தை திருப்பி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். எங்களோட பிரச்சனையும் அது மலையை போலவே இருக்குது, அது இருக்கும், மலையை போலதான் இருக்கும். ஆனா அதை மலையா பார்க்கணுமா இல்ல கடுகா பார்க்கணுமாங்கிறது எங்க இருக்குண்டா, நாங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் போதுதான் எங்களுக்கு அது தெரியும். மலையா இருக்கிற விஷயமும் கடுக போல எங்களால பார்க்க முடியும். எப்போ எங்களுக்குள்ள சத்தியம் இருந்தாதான் தெரியும். அந்த சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள வருகிறது தான் இங்க சொல்லப்படுகிற காரியமா இருக்கு. நீங்க சத்தியத்தை அறிந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பலன் அடைந்து இருக்கும் போது, எங்களை ஆவிக்குரியவர்களாக இருக்கும் போது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் சொல்லப்பட்டபடி நீங்க நிதானிக்க முடியும். மாம்சத்துல இருக்கிறவங்க தான் இந்த பதறுவாங்க. பார்த்துருக்கீங்களா, சிஸ்டர் ஜோமனங்க, சிஸ்டர் இப்படி இருக்கு, சிஸ்டர் அப்படி இருக்கு, சிஸ்டர் இப்படி சொல்றாங்க, சிஸ்டர் அப்படி சொல்றாங்க, சிஸ்டர் இதுவாயிருமோ அதுவாயிருமோ இப்படிலாம் சொல்லி விண்ணப்பம் கொடுக்குறாங்களே, இவங்க முழுக்க முழுக்க மாம்சத்துல இருக்கிற பாட்டி.
நீங்க நினைக்கலாம் என்ன தீபா அவங்களுக்கு ஒரு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு இரக்கமே இல்லையா, உங்களுக்கு அன்பு இல்லையா தீபா, நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்களேண்டா. இல்லங்க, என்னட்ட அன்பு இரக்கம் இல்லைங்கறத அவங்க நிலை வந்து அவங்க மாம்சத்துல இருக்கிறாங்க, அதனால அவங்க பதறாங்க. விசுவாசிக்கிறவன் பதறானதுதான் வார்த்தை சொல்றது. அவங்க விண்ணப்பம் கொடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பதட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். சிலரோட நீங்க பேசும்போது பாருங்க எவ்வளவு பதட்டத்துல இருப்பாங்க தெரியுமா, ஏன்னா அங்க விசுவாசம் இல்ல. ஆனா நம்ம ஏத்துக்கொள்ள மாட்டோம், இல்லங்க அவங்க கிட்ட விசுவாசம் இல்லாமல இயேசு கிறிஸ்துவ அவங்க விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து தர்க்கப்பட்டு போவோம். நம்ம தர்க்கப்படும் போதே நம்ம சத்தியத்தை புரட்டுகிறோம், வசனத்தை புரட்டுகிறவர்களாக நாங்களே இருக்கிறோம். அப்ப இங்க சொல்றாரு, உனக்கு பிரச்சனையோ சோதனையோ பாடோ உபத்திரோ இதெல்லாம் வரும்போதோ நீ விழித்திருந்து விழித்திரு அப்படின்னு சொன்னால், உனக்கும் தகப்பனுக்குமான உறவு அல்லது உன்னோட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோட நீ தொடர்புல ஐக்கியத்துல இருக்கும்போது, எப்போ ஒரு மணி நேரமா, இல்ல இல்ல எந்த நேரமும், எந்த நேரமும் அவர் என்னுடைய ஆவியிலே நான் அவரோடு உறவாடி கொண்டு இருக்கும்போது அவர் சத்தியத்தை விளங்க பண்ணுவார். உலகத்தை எப்படி பார்க்கணும், ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்கணும், ஒரு காரியம் எப்படி வருது, இதுக்கு என்ன முடிவாகும்ங்கிறது எல்லாத்தையுமே கிறிஸ்துவின் சிந்தையிலிருந்து எங்களை எல்லாவற்றையும் பார்க்க செய்கிறார். நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்து ஒரு பிரச்சனையை ஈஸியா மேற்கொள்வோம். அந்த அந்த பிரச்சனை அப்படியே இருக்கும், அது அது பாட்டுக்கு இருக்கும், நாங்க பாட்டுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருப்போம். இப்ப சொல்றேன், எனக்கு பிரச்சனையே இல்லையா, இருக்குது, அது பாட்டுக்கு அது பிரச்சனை இருக்குது, அதை தூக்கி என் தலையில வைக்க கூடாது. நான் எப்ப வைக்க மாட்டேன்னா, எனக்குள்ளே விசுவாசம் இருக்கும்போது, எனக்குள்ளே சத்தியம் இருக்கும்போது அதை தூக்கி நான் தலையில வச்சுக்க மாட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கும், மலை மாதிரி இருக்கும், ஆனா என்னுடைய பார்வைக்கு சத்தியத்தை அறிந்த பொழுது அது கடுகை போல மாறிடும். சத்தியம் தெரியாம எனக்குள்ள விசுவாசம் இல்லைண்டா, கடுக போல இருக்கிற பிரச்சனையும் எனக்கு மலையை போலதான் தெரியும். இப்படி இருக்கே இப்படி இருக்கே இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு. அப்ப அதுதான் இங்க அவர் சொல்றோம். இப்ப நம்ம வந்து இந்த சோதனையை ஜெயித்து கொள்ள, நம்மளுடைய வாழ்க்கையில வருகிற காரியங்களை நாங்க மேற்கொள்வதற்கு இங்க சொல்லப்படுற காரியம் என்னடா, தேவனுடைய ஆவியானவரோட உங்களுக்கு இருக்கிற உறவு, அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குற சத்தியம், அவர் அதை எப்படி பார்க்கணும், அந்த பிரச்சனை ஏன் வருகுது, எதனால வருது, உன்னுடைய விசுவாசத்துக்கு வருதா, இல்ல உன்னை ஆண்டவர் இடத்துல இருந்து பிரிக்கும்படியாக வருதா, எதுக்கு இந்த பிரச்சனை உனக்கு வருது, அல்லது இந்த போராட்டம் எதுக்கு வருது, எல்லாத்தையுமே அக்குவரு ஆணிவராக உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொடுக்கறது ஆவியானவர். அவரோட தொடர்புல இருங்க, அவரோட சம்பாசனையில இருங்க. அப்பொழுதுதான் என்ன செய்யும், உங்களுடைய ஆவி உற்சாகம் உள்ளதா இருக்கும், உங்களோட ஆவியில பலன் அடைந்திருப்பீங்க. அப்பதான் பிரச்சனைய வந்து உங்களால மேற்கொள்ள முடியும். அந்த எபேசியர் சொல்றாரு இல்லையா, இந்த பூமியில எங்களுக்கு போராட்டம் உண்டு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு இல்ல, எங்களோட சிந்தையில இருக்குது, ஆவிகளோட எங்களுக்கு இருக்குது, அதை எப்படி மேற்கொள்ள முடியும், என்ன சொல்லி முடிக்கிறாரு, என்னத்தை சொல்றாரு, சத்தியத்தை சொல்றாரு, விசுவாசத்தை சொல்றாரு, ரட்சிப்ப சொல்றாரு. இப்படி இந்த சத்தியம் என்கிறதான மார்க்கவசம், விசுவாசம்ங்கிறதான கேடயம், இந்த ரெண்டு மிக முக்கியம். இந்த ரெண்டை வைத்து கொண்டாதான் நாங்க மேற்கொள்ள முடியும். அப்படி அந்த ரெண்டை வைத்து கொள்றவன் தான் ஆவியில உற்சாகம் உள்ளவனா இருக்கிறான். இந்த இடத்துல பார்க்கும் போது சொல்றாரு, எனக்கு மட்டும் இல்லப்பா, என்னை பின்பற்றி வருகிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு, நீங்க அதை மேற்கொள்வதற்கு நீங்க ரெடியாகுங்க. இப்ப நமக்கு சொல்றோம்டா, எந்த நேரமும், அன்னைக்கு சொன்னாரு டேய் பிடிக்க போறாங்க, அந்த நேரம் நெருங்கிட்டு, இயேசு கிறிஸ்துவ பிடிக்கிறதுக்கான நேரம் நெருங்கிட்டு. அதனால கேட்டாரு, ஒரு மணி நேரமாவது நீங்க இதெல்லாம் சிந்திச்சுட்டு நீங்க ரெடியா ஆயத்தமா இருக்க கூடாதா, பலனடைய கூடாதா ஆவியிலன்னு கேக்குறாரு. இப்ப நம்ம கிட்ட சொல்லுவாரு, இப்ப ஒரு மணி நேரம் எல்லாம் நம்ம ஜெபம் கிடையாது, எந்த நேரமும் நம்ம அவரோட உறவாடி கொண்டிருக்கணும், சத்தியத்தை ஆராய்ந்து நிதானித்து தேடிக்கொண்டு, இது எப்படி பார்க்கணும், இது அப்படி, இது என்ன வெளிப்பாடு, இது எப்படி அது அப்படி என்று அவரோட அந்த உறவில சம்பாசனையில இருக்கிற நிலைதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 42வது வசனத்திலிருந்து நாளைய தினத்துல பார்க்கலாம்.